ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் துணி எடுக்க போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட போகிறோம். அது வந்து எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுதான் சஸ்பென்ஸ் காட்டுறவாங்க. இதுதான் அந்த இடம். இந்த கோவிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. போலீஸ் ஒரு பக்கம் துரத்தினுங்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஒரு பக்கம் துரத்திட்டே இருக்கிறாங்க. எங்கே போயிட்டு எப்படி கல்யாணம் பண்ணேன் எங்களுக்கு தெரியல. அப்போ அந்த ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த கோவில் தெரிஞ்சுது. இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி நிறுத்திட்டு பாஸ்டாக இறங்கி வந்தோம். இறங்கி வந்தால் ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்து கழுத்தில் கட்டி இங்கே தான் எங்களுக்கு கல்யாணமாக ஆச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆன கோவில் இது. முன்ன மாதிரி இப்போ நல்லா மாட்டுக்குது இல்லை. அப்போ ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தது. இந்த பக்கம்லாம் பூச்செடிங்களாம் இருந்தது. இவர் ஃப்ரெண்டுங்க பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் ஓடி போயிட்டு பாஸ்டாக பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. தாலி கட்டும் போது போட இங்கே நின்று தான் எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் இந்த கோயிலாண்ட. சம்பிங் பூ செடி அது, கரும்பு வெட்டிங்கிறாங்க. கரும்பு தருவாங்களா பாஸ்? இந்த கோவில் சென்னைக்கும் புத்தூருக்கும், அதாவது புத்தூர் கட்டு கையெல்லாம் உடஞ்ச கட்டு கட்டுவாங்க இல்லையா, சென்னைக்கும் புத்தூருக்கும் நடுவே இருக்கிற இந்த ஹைவேல இந்த கோயில் வரும். பாலமங்கலம்ன்ற ஏரியா பிச்சாட்டூர் தாண்டி வந்தோம்னா இந்த கோயில் இருக்கும். நாங்கள் அண்ணா வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டே இருப்போம். போகிற வயல் தான் இந்த அம்மன் கோயில். கோயிலுக்கு போகலாம் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா வரவே மாட்டார். இன்னைக்கு அவரவே கூட்டின்னு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கேயா இங்கேயா இங்கேயான்னு கேட்டுங்குது. வா வா சொல்கிறேன், வா வா அட வாமா வா. இதோ இங்கே நான் நின்னுந்தேன், இங்கே அப்பா நின்னுந்தோம். நான் நின்று சாமி கும்பிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் இங்கே ஃபுல்லாக நின்றுந்தாங்க. அப்பா இங்கே தாலி காட்டினார் எனக்கு. லீல மாமா தான் எனக்கு அப்பாவுக்கும் எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் என்ன சொல்கிறது, பயப்படாமல் போலீஸ் அவருக்கு அவர் வீட்டுக்கு கூட போயிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு தைரியமாக நின்று கல்யாணம் பண்ணது யாருன்னா லீல மாமா தான். ஒன்றுமே பண்ணல. அப்போது அந்த ரோட்டில் நம்ம வண்டி வர ஞாபகம் இருக்குதாப்பா, இதெல்லாம் வழியே இல்லை. நெல் பயிர் வச்சுட்டு இருந்தாங்க, அந்த வெளியே நல்லா இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்கள் ஃப்ரெண்டு தான், அதாவது இவங்க அண்ணன், கூட பிறக்காத அண்ணன். ஏன்னா அவளுக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை. கூட பிறக்கலனாலுமே அவன் ஒரு அண்ணனை விட ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருந்தான். ஏன்னா எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அண்ணாதை. அதனால வந்து என் மேலேயும் அதிகமான அன்பு வச்சு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னை ஒரு குடும்பஸ்தனாக வந்து என் மச்சான் தான், அதாவது என் ஃப்ரெண்டு அவங்களுடைய அண்ணன். இதுதான் மச்சானுடைய ஊர், மச்சான் வீடு. இவன் தான் மச்சான். எனக்கும் யாரும் இல்லை, அவனுக்கு இருந்தும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்றதுனால என்னவோ தெரில, நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நான் வாழ்க்கையில் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அப்பா அம்மா இல்லாமல் போகலாம், ஆனால் எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சான். அவன் மூலியமாக எனக்கு அப்பா அம்மா இருந்து என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சான். ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான், ஒரு அப்பா அம்மாவாக இருந்தான். எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரில வார்த்தையில். என் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நான் எனக்கு டெவலப்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, விட்டுக்காதீங்க.